தமிழகத்திலே திமுகவினுடைய ஆட்சியை 30 காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து மக்களுக்கும் எதிரான ஒரு ஆட்சி இருக்குன்னா திமுகவினுடைய ஆட்சி. மக்களுக்கு எதிராக ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி. உதாரணத்துக்கு இதே கோயிலுக்கு வெளியே அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 1967 ஒரு பலகையை வைத்திருக்கின்றார். என்ன வச்சிருக்கிறாங்க? கடவுளை நம்பவன் முட்டாள், ஏமாளி, அதனால கடவுளை யாரும் நம்பாதீங்கன்னு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவிலுமே அவர்கள் இது போல் ஒரு பெரிய ஒரு சாதனையை செய்தது போல் ஒரு கம்பத்தை வைத்து கொடியை ஏற்றி வைத்திருக்கின்றார். ஆனா இந்துக்கள் நாம் அமைதியான வழியிலே அறவழியில வாழ்க்கையை வாழ்றவர். அதனால் இன்னைக்கு இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய மண்ணிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி உறுதி எடுத்துக் கொள்கிறது. தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வரும்பொழுது முதல் வேளை அந்த கம்பரத்தை அப்புறப்படுத்தி நம்முடைய ஆழ்வார்களிலிருந்து நாயன்மார்களிலிருந்து அவர்களுடைய சிலை எங்கே வைக்கப்படும்? தமிழ் புலவர்களுடைய சிலை வைக்கப்படும். தமிழ் புலவர் திருவள்ளுவருடைய சிலை வைக்கப்படும். நம்முடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுடைய சிலையை வைத்து வழிபடுமோ தவிர கடவுளை நம்பவரன் முட்டாள் என்று சொல்லக்கூடிய சிலையை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த முதல் நொடியில பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இருக்க எல்லா கோயிலையும் அகற்றி காட்டும். இன்னைக்கு இந்துக்களுடைய தமிழகத்தில் சில கட்சிகள் இருக்கின்றார். இத்தனை காலமாக ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். பல முறை முதலமைச்சர்களாக இருக்கின்றார்கள். அந்த கட்சிகள் சொல்றாங்க, நான் இந்துக்களுடைய பாதுகாவலன் என்று சொல்லுகின்றார். இந்துக்களுடைய பாதுகாவலன் என்று தமிழகத்தில் ஏதாவது ஒரு கட்சி சொல்லுதுன்னா பாரதிய ஜனதா கட்சி சவால் விடுகின்றோம். இந்த கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய கடவுளை நம்பவன் முட்டாள் என்று சொல்லக்கூடிய பலகையை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முதல் கையில் ஏதாவது ஒரு கட்சி இருந்தால் நான் சொன்னதை நாளைக்கு காலையில் அந்த கட்சி திரும்பி சொல்ல வேண்டும். நாங்களும் பாரதிய ஜனதா கட்சி சொன்னதில் கூட இருக்கோம். இந்துக்களுடைய மனதை புண்படுத்தி எங்கே எல்லாம் இது போன்ற பலகைகள் இருக்கிறதோ அப்புறப்படுத்துவோம் என்று தமிழகத்தில் எந்த கட்சியும் சொல்லாதுங்க. இந்துக்களுடைய நண்பன் என்று வாக்குகளை வாங்கிவிட்டு மதசாயம் பூசி தமிழகத்திலே சனாதன தர்மம் ஒழிவதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே காரணம். 70 காலமாக அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்து சமய அறநிலையத்துறை தமிழகத்தில் 1959 உருவாக்கப்பட்ட பிறகு இப்படி எண்ணிலடங்கா சாதனையை எந்த ஆட்சியிலும் செய்யப்படவில்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய நல் வழிகாட்டுதல்படிதான் இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படுவதால் அவர்கள் எண்ணிய, அதாவது மத ரீதியாக ஜாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி அதில் ஆதாயம் காண வேண்டும் என்று துடித்தவர்கள் இந்துக்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதால், ஆன்மீகவாதிகளை அரவணைக்கின்ற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த ஆட்சியும் இருப்பதால் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்பதால் தான் இப்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து என்று அறைகோவிலிடுகின்றார்கள். அத்தைக்கு மீசை முளைக்கட்டும், அதன் பிறகு சித்தப்பாவா இல்லையா என்று முடிவு செய்யலாம். நன்றி. போதும்மா, போட முடியாத மாதிரி மேல என்பது பெருமையா இருக்கிறேன். சனாதன மதத்தை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உங்க சார்பில் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிருக்கீங்க. விளக்கமாக நேற்றைக்கு என் சார்பிலே ஆஜரான, என் சார்பிலே வாதிட்ட அருமை வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் ஜோதி அவர்கள் தெளிவான விளக்கத்தை அளித்திருக்கின்றார்கள். அந்த விளக்கமே சனாதானத்தை பற்றி பேசுபவர்களுக்கு ஒரு பதிலாக எடுத்துக் கொள்ளலாம். அந்த நிலைப்பாட்டிலே நாங்கள் ஆணித்தரமாக இருக்கின்றோம். திருவள்ளுவர் சிலையை வைக்க போறேன்னு பெரியார் சிலையை எடுத்துட்டு திருவள்ளுவர் சிலையை அமைக்க போறோம். அது வந்து தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்புவதற்காக செய்கிறவர்கள். முதல் முதலில் வள்ளுவருக்கு சிலை வைத்ததும் நாங்க தான், பெரியாருக்கு சிலை வைப்பதும் நாங்க தான். அவர் வைப்பேன்னு சொல்லிட்டாருல்ல, எங்கெங்கெல்லாம் பெரியார் சிலை இருக்கிறதோ அங்கெல்லாம் வள்ளுவர் சிலை பக்கத்துல நாங்களே இருப்போம். எங்கெல்லாம் வள்ளுவர் சிலை இருக்கிறதோ அங்க பெரியார் சிலை. படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920017397355217.